ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர்எம்கே சேனல். இப்போ நம்ம பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப், ப்ரௌன் சுகர் 2 கப், நெய் 2 ஸ்பூன், முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் 2. உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேண்டான்னா 2 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு சக்கரைப்பாகு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை ஒரு சல்லடையில் சலிச்சு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டு, ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு பூந்தி பொரிச்சிக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச பூந்தியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு 2 டைம் பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். இது வச்ச ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காவை கிள்ளி இந்த சக்கரைப்பாகுல போட்டுடலாம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்தில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பூந்தி இதெல்லாம் போட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச முந்திரி, திராட்சை, கீ அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூந்தியை ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ லட்டு பிடிச்சு வச்சுட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ஆர்எம்கே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.